பில்ட் இருந்துச்சு. இப்போது அதை அப்படியே ட்ராப் பண்ணோன்னே மக்களும் அப்படியே ஒரு செகண்டு, ஃபேன்ஸும் அப்படியே ஒரு செகண்ட் டவுன் ஆகிட்டான். அஜித்தோட ஹேட்ரஸ் யாராவது அப்படி சொல்லுவாங்க, அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது கூட்டத்தை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குட் பை அக்லின்றது ஒரு ஒன் ஆஃப் த ஹாலிவுட் மூவி. கிளின்ட் ஈஸ்ட்வுட் நடித்த படம், டாலர் சீரீஸோட தேர்ட் படம், ஒன் ஆஃப் த மேஜர் ஹிட் இன் ஹாலிவுட். ஆனால் அது மாதிரி மேபி ட்ரை பண்ணியிருக்காங்களா? ஏன்னா அதில் வந்து மூணு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க, குட் ஒருத்தர், பேட் ஒருத்தர், அக்லின்ற மாதிரி. ஸோ எல்லாமே இவராக நடிக்காது, ட்ரிபிள் ஆக்ஷனாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ போஸ்டர் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, ஆனால் அதுலேயுமே சில விஷயங்கள் வந்து ஆஷா சொல்கிற மாதிரி இருக்குது, மிடில் ஃபிங்கர் சிம்பிள்லாம் காமிக்கிற மாதிரி இருக்குது. தட் இஸ் நாட் யூஸ்வலி அஜித், பட் ஆனால் மேபி ஏன் டேரக்டர் ப்ரெஷர்னா இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. பட் லெட்ஸ் சி, ஏன்னா இப்போ விஜய் ஃபேன்ஸ்லாம் இது எப்படி பேசுவாங்க அப்படின்றதும் தெரியல. ஏன்னா ஆக்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லும் போது அது ரசிகர்கள் ஒரு மாதிரி எடுத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அஜித் வந்து டாட்டூ போட்டு நடித்த படம் ரிமெம்பரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஒரு மங்காத்தா ஃபீல் வருது, அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போவுமே நிறைய ரீமேக்கு ரீரிலீஸ்லாம் வரும்போது எல்லோரும் மங்காத்தா கேட்டாங்க. ஸோ அதுக்கு ஒரு அதுக்கு போட்டியாக இந்த படம் அஜித்துக்கு பெஸ்ட்டாக அமையுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்குது ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும். ட்ரிபிளே வந்து எல்லாருக்கும் தெரியும் எப்படி போச்சுன்னு, பட் ஸ்டில் அது அதுலேருந்து ஒரு பயங்கரமான கம்பேக் வந்து மார்க் ஆண்டனி கொடுத்தாரு. விஷாலுக்குமே ஒரு பயங்கரமான ஹிட் ஆக்சுவலாக அந்த படம். அந்த மாதிரி ஒரு அவர் அவ்வளோ பெரிய லாஸ்ட்லேருந்து இப்படி ஒரு டேர்ன் ஓவர் பண்ணும்போது அஜித்துக்கு அப்படி ஒரு ஒரு திருப்பு முனையாக அமையுமா இந்த படம், அவர் அமைச்சு கொடுப்பாரா அப்படின்ற ஒரு இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு காம்போ எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி வந்து அஜித்துக்கு வந்த சிவா காம்போஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஸோ இந்த காம்போ எப்படி இருக்கும் அப்படின்றதுல கண்டிப்பாக பார்க்கணும் போல் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபாலியில் பார்த்துருப்போம், ரஜினி படத்தில். ஸோ கபாலியில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு ஒரு லூஸ் ஷர்ட்ஸ் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி மேபி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி லொக்கேஷனில் பில்ட் பண்ணுற ஒரு படமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ மேபி அந்த எக்ஸாக்டாக பில்லாக தீமில் இல்லைனாலும் மேபி இன்டர்நேஷ்னல் மூவியாக கூட இருக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு ஃபீலும் வருது. விஜய் வந்து ஃபேன்ஸை வந்து ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணுறாருன்னா அஜித்தோட ஃபேன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன்னா இப்போ அஜித்தோட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து அஜித் குமாராக பிடிக்குது தவிர்த்து அவர் அவரோட மாஸ் வந்து அவரோட கேரக்டர் அவரோட பிடிச்ச விஷயங்கள் அஜித்தோட கேரக்டர் வைஸில் அவர் பிஹேவியரில் தான் அவங்க இப்போ ரசிக்கிறாங்க. மேஜர்லி மேஜர் ஆஃப் த அஜித் ரசிகர்கள் அப்படி தான் ரசிக்கிறாங்க. அந்த ஒரு அவுட் சைடு சினிமா அஜித்னா அப்படி தான் பெஸ்ட்டாக அவங்க அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குமே தவிர்த்து சினிமா ஒரு நடிகராக வந்து நான் இப்படி கை காமிச்சாதான் நான் இங்கே வந்து வெளியே காமிச்சாதான் எனக்கு அஜித் பிடிக்கும் அப்படின்ற ரசிகர்கள்லாம் தாண்டிடுச்சு. இப்போது அஜித் ரசிகர்கள்ன்றவங்க அஜித் அஜித்துக்கு அஜித் அஜித் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அவர் வந்தால் சந்தோஷப்படுவாங்க, இன்னும் சந்தோஷப்படுவாங்க அது வந்து. ஆனால் அது அஜித்துக்கு சந்தோஷம் தரும்னா என்ன அது மக்களுக்கும் சந்தோஷம் தரும். பட் அஜித்துக்கு சந்தோஷம் அதை பற்றி அது பெருசாக சந்தோஷமாக இல்லை. அவருக்கு வந்து பர்சனல் லைஃப்ன்றது ப்ரியாரிட்டியாக கண்டிப்பாக ஒரு பர்சனுக்கு இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது அதையும் புரிஞ்சுப்பாங்க அஜித் ரசிகர்கள். ஏன்னா இப்போ எல்லாருமே விடாமுயற்சின்றதில் ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பில்ட் இருந்துச்சு. இப்போது அதை அப்படியே ட்ராப் பண்ணோன்னே மக்களும் அப்படியே ஒரு செகண்டு, ஃபேன்ஸும் அப்படியே ஒரு செகண்ட் டவுன் ஆகிட்டாங்க. பட் ஆனால் அதே நேரத்தில் அது எந்த அந்த படத்தோட அப்டேட் வரலன்னா புதுசாக ஒரு படம் வந்தபோது எல்லாருக்குமே இப்போ குழப்பத்தில் தான் இருக்காங்க. எந்த மூவி ஃபஸ்ட் இது பொங்கலில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விடாமுயற்சி என்ன ஆச்சு, அப்போ அதோட அது எப்படி இருக்கும், வருமா அது வராதா? ஏன்னா இது ப்ரீவியஸ் மூவிலாம் அந்த மாதிரி டிலே ஆகிருக்கு, ரொம்ப டிலே ஆகிருக்கு. ஸோ இது எதை ப்ரொமோட் பண்ணி இதை பண்ணுறாங்க, இதில் என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்போது விடாமுயற்சியில் அப்படின்ற ஒரு யோசனைலாம் இருக்குது. பட் ஆனால் ரெண்டு மூவியுமே உடனே நெக்ஸ்ட் வந்தால் நல்லாயிருக்கும். அஜித் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணுன்றது ஃபேன்ஸோட ஆசை. தீனா ரிலீஸ் ஆச்சு. ஸோ எல்லாருமே செம்ம ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம எனர்ஜெட்டிக்காக தியேட்டரில் போயிட்டு, ஏன்னா இப்போ அஃப்கோர்ஸ் விஜய்க்கு வந்து இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் ரசிகர்கள் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரத்தில் அஜித் ரசிகர்கள் அவங்க ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தீனா வந்து நல்ல படமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க மங்காத்தா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், பில்லா ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அதுவும் மக்கள் ரசிக்கக்கூடிய படங்கள் தான். பட் ஆனால் அஃப்கோர்ஸ் தீனா வந்து தலைன்னு பேர் கிடச்சதுக்கு தீனா தான் ஒரு முக்கிய பங்கு. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனது எல்லாருக்குமே ரொம்ப இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு, எல்லோரும் போய் ரசித்தாங்க. இப்போ நிறைய பேர் இன்னும் ஃபேமிலி கூட்டம் இருந்துச்சு, இன்னும் லவ்வர்ஸ் கூட்டம் இருந்துச்சு, அது மிக்ஸ் ஆஃப் ஆல் மூவின்றதா எல்லாமே நல்லா இருந்துச்சு. தீனா இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணணும் இன்னும் நிறைய படங்கள் அஜித்துது. அஜித் ஃபேன்ஸ் என்றைக்குமே அஜித் ஃபேன்ஸ் தான், அந்த லாயல்ட்டி இருக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கு எப்பயுமே. அந்த லாயல்ட்டின்றது ஏன்னா என்றைக்குமே அஜித் தான். இப்போ விஜய் ஃபேன்ஸ் கூட வந்து திடீர்னு ஒரு டைம் வந்து சூர்யா ஃபேன்ஸாக மாறலாம், ஒரு டைம் தனுஷ் ஃபேன்ஸாக மாறலாம். ஏன்னா கைண்ட் ஆஃப் அ சிமிலர் டோன் அந்த ஒரு மாஸு, ஒரு டைலாக் மாஸ் டைலாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. பட் ஆனால் அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து அந்த ஒருத்தர் அஜித்ன்றது பிடிச்சிருச்சுன்னா அது எவ்வளோ வயசானாலும் அஜித் ஃபேன்ஸ் தான். ஸோ அது மாறவே மாட்டாங்க. ஸோ அதான் அது எப்பயுமே இருப்பாங்க. அது இன்க்ரீஸ் ஆகிறதும் ஆகாததும் தலை நடிக்க போகிற படங்களில் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது உண்மையாக நம்ம பேசி தான் ஆகணும்.
இன்னும் எவ்வளோ படங்கள் நடிக்கிறாரோ எவ்வளோ அப்போ தான் புது யங்ஸ்டர்ஸுக்கெலாம் ஒன்றும் அவர் கவர முடியும் ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் இருக்கிற ரசிகர்கள் என்றைக்குமே குறைஞ்சதில்லை அஜித்துக்கு, அதான் உண்மை. இன்றைக்கும் சிறுத்தை சிவா வினோத் இப்படியே போயிட்டு இருந்தார். இப்போ ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து யூத்து ஸ்டைல் எடுப்பார், அது இல்லாமல் அவரோட ஃபேன் வேறு. அவர் ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அஜித் ஃபேனு. ஸோ கண்டிப்பாக ஒரு இளமை தூக்கலாக மங்காத்தா ஸ்டைலில் ஒரு ஆக்ஷனாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு பிடிக்கிற மாதிரியும் இருக்கும்னு நம்புகிறோம். போஸ்டர் வந்து நல்லா தான் இருக்குது, என்ன ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, செயின்லாம் போட்டுக்கிட்டு இது வரைக்கும் பார்த்ததில்ல அட்டகாசம் ஞாபகம் வருது அந்த செயின்லாம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு சைடில் மங்காத்தா ஸ்டைலில் ஒரு காரசாரமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்கும். மற்றபடி இந்த விரலெல்லாம் காமிச்சாங்க, அதனால் அதெல்லாம் சும்மா ஃபேக்காக விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கேங்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பரப்பி விடுவாங்க. சும்மா ஒரு ஸ்டைலுக்காக வச்சுக்கிறாரு, அதை நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியாமலாம் இந்த போஸ்டர் வந்திருக்கும். ஸோ இதை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்க ஒரு சில பேர் தான், அஜித்தோட ஹேட்டர்ஸ் யாராவது அப்படி சொல்லுவாங்க. மற்றபடி இது சும்மா ஒரு ஸ்டைலுக்காக வைக்கிறது தான் இந்த விரலெல்லாம், அதெல்லாம் வேறு ஒன்று தப்பான அர்த்தம்லாம் கிடையாது. இது ஒரு இன்னொரு மங்காத்தான்னு சொல்லலாம். அது இல்லாமல் மங்காத்தாவாக இல்லைன்னா கூட யூத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், ஏன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் சார் மார்க் ஆண்டனி ஒரு பெரிய கிட்டு கொடுத்தாரு, அதனால் இது ஒரு யூத்துக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த சிவா சாயலோ இல்லை வினோத் சாயலோ இல்லை ரிப்பீட்டடு அந்த அதே டேரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரிலாம் இல்லாமல் புதுசாக ஆதிக்கு இல்லை ஆதிக்க ரவிச்சந்திரனுடைய உண்மையான ஸ்டைலி இந்த படத்தில் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவர் கொஞ்சம் அந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு இருந்தார், இந்த சிம்பு சார் படத்தை வச்சு எல்லாம் ஃபெயிலியர்ஸாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ மார்க் ஆண்டனி வந்து ஒரு புதுவிதமான ஒரு ட்ரெண்டை உருவாக்கியிருக்கு. ஸோ இது அஜித் படமாக இருக்கிறதுனால இது உண்மையான அவருடைய திறமையை காட்டும், ஆதிக்கோட உண்மையான திறமையை இது காட்டும். இல்லை விடாமுயற்சி அளவுக்கு அதிகமாகவே தள்ளிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால அதையே நம்பிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்ட ஒன்றரை வருஷத்துக்கு ஆகிடுச்சு, அதனால் இது கண்டிப்பாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ மறுபடியும் ஒரு மாதம் கேப் விட்டு இந்த விடாமுயற்சி ஏதோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, ஜூலையில் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு மறுபடியும் அந்த படத்துக்கு போயிடுவாங்க, கண்டிப்பாக அது பொங்கல் ரேஸில் குதிக்கும். இல்லை அது வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி வரைக்கும் அதற்கான விஷயங்கள் யாரும் சொல்லலை. அவர் இந்த அப்படின்னு பார்த்தா சன் பிக்சர் இப்போ அடுத்து பண்ண போகிறதா இருக்குது, அதில் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க நீங்கள் இப்போ இது மாதிரி ப்ரெஸ் மீட்டுக்கு வரணும் அப்படி வரணும்னு, ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ அவரை மாற்ற முடியாது, அவருடைய கொள்கை வேறு. அதனால் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் யாரும் சொல்லலை, அப்படி பேச்சு அடிபடலை. அவர் உண்டு அவர் வேலை உண்டு, ஷூட்டிங் நடத்தமா வீட்டுக்கு போனோமா அப்படின்னு தான் போயிட்டுருக்காரு. அதனால் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆதிக் படம் வந்து ஒரு புது ட்ரெண்டாக இருக்கும், அஜித் சாருக்கும் இது ஒரு புது ட்ரெண்டாக இருக்கும். அந்த ரெண்டு ஹீரோக்களுடைய ரசிகர்கள் தான் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மா போட்டு கிளப்பி விட்றாங்க, இதுவும் ஒரு ட்ரெண்டிங் ஆகும்ல, இதுவும் ஒரு பப்ளிசிட்டி தானே, கிளப்பி போட்டு கிளப்பி போட்டு வித்தியாசமாக இது வரைக்கும் வித்தியாசமாக பெருசாக பண்ணலை, இந்த வாட்டி வித்தியாசமாக பண்ண சந்தோஷம் தானே. அது இல்லாமல் எப்போவுமே ஒரு நரைச்ச முடியோட அப்படி வந்துட்டு இருப்பார். இதில் கொஞ்சம் மூணு கெட்டப்பாக இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று வந்து இளமையாக இருக்கும், ஒரு வரலாறு ஸ்டைலில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வரலாறும் மங்காத்தாவும் கலந்த மாதிரி இருக்கும்ங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ஒன்று வேதாளம் மாதிரி இருக்கலாம், இன்னொன்று வரலாறு மாதிரி இருக்கலாம், இன்னொன்று மங்கத்தான் மாதிரி இருக்கலாம், இல்லை என்ன இதாக மாதிரி இல்லை, கொஞ்சம் யூத்ஃபுல்லாக கூட இருக்கலாம். சில பேர் ஓட்டுறாங்கல்ல வீரம் வேதாளம் விசுவாசம்னு என்ன தமிழ் டைட்டிலாக வைக்கிறீங்கன்னு, இந்த இப்போ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு, குட் பேட் அக்லின்னு ஒரு இங்கிலீஷ் டைப்பில் வச்சுட்டாங்க. ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இது பொங்கல் ரேஸில் குதித்த எல்லா படமும் வெற்றி அடைஞ்சிருக்கு, அந்த போக்கிரி ஆழ்வார் காம்பினேஷனில் மட்டும்தான் தோல்வியை தவிர, மற்றபடி வீரம் இந்த இப்போது ஏற்கனவே ஒரு விசுவாசம் இதெல்லாம் ஓரளவுக்கு ஹிட் ஆகிருக்கும். கண்டிப்பாக பொங்கல் ரேஸு கொஞ்சம் பார்ப்போம், கங்குவாகவும் வருதுன்னு சொல்கிறாங்க, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ விடாமுயற்சி தீபாவளிங்கிறாங்க, குட் பேட் அக்லி பொங்கலுங்கிறாங்க, சும்மா அப்படின்னா அடித்து தூக்கிட்டு போவார்னு நினைக்கிறேன். இன்னும் கேப் விட மாட்டார் ரசிகர்களுக்கு, இந்த வலிமையை அப்டேட் மாதிரி கெஞ்ச விட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனே கலந்துக்க மாட்டார், மறைமுகமாகவே இருக்கிறாரா, அதனால் ரசிகர்களுக்கு அது ஒரு விதமான ஒரு அன்பு தானே. அது தோல்வி கொடுத்தாலும் வெட்டி கொடுத்தாலும் ரசிகர்கள் அப்படியே தானே நினைக்கிறாங்க. தினைக்கு ரசிகர் மன்றம் கலைச்சதுக்கப்புறமும் இந்த அப்டேட் அப்டேட்டுன்னு கேட்குறாங்கன்னா இது உண்மையிலே பெரிய ஒரு விஷயந்தான். அவ்வளோ சீக்கிரம் அசைக்க முடியாது கூட்டத்தை, அதுக்கு இதே பெஸ்ட் எக்ஸாம்பிள். இனிமேல் அப்டேட்னு கேட்க தேவையில்ல, இனிமேல் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கும், ஏன்னா டைரக்டர் கை மாறிட்டார், இனிமேல் யூத்ஃபுல்லான டைரக்டரோட பயணிப்பார்னு நினைக்கிறேன்.